பூட்ஸ்ட்ராப் மொபைல் கம்பேட்டபிள் வெப்சைட் தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சாவே வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதான் பூட்ஸ்ட்ராப்ங்க. கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட்ங்க. அதாவது ஒரு வெப்சைட் மொபைல்ல லைக் லேப்டாப்ல டேப்ல எல்லாத்துலையும் ஒரே மாதிரி வேலை செய்யணும்னா வந்து அதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ வெப்லேயே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு புது உலகத்தை உருவாக்கணும் தான் இந்த பூட்ஸ்ட்ராப்ன்ற வெரி பவர்ஃபுல் சிஎஸ்எஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க. ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப்பை வந்து ஒரு வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் கம்பேட்டபிள் வெப்சைட்டாக மாறிடும். இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி. பூட்ஸ்ட்ராப் இந்த டெக்னாலஜி பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வெப்சைட்டை எப்படி தயாரிப்பாங்கன்னு பாக்கலாங்க. ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான ஆளுங்க தேவைப்படுவாங்க. அவன் தான் வந்து ஒருத்தன் HTML சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து CSS சொல்லுவாங்க. இந்த HTML வந்து ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது மூலமா ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை உருவாக்கலாங்க. அது கலரிங் தரணும் இல்லையா, அதுதான் அந்த காஸ்கட் ஸ்டைல் ஷீட்டோட வேலை, அதுதான் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமா வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம சூப்பரா நம்ம தயாரிச்சிருவோங்க. அப்படி தயாரிச்சு முடிச்ச உடனே வந்து அதை கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிளா பண்றது தான் நம்முடைய பூட்ஸ்ட்ராப் தேவைப்படும். கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி என்னங்க அப்படின்னா, இதோட இன்னொரு பேர் தான் ரெஸ்பான்சிவ் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் மூலமா வந்து நம்மளால வந்து வெவ்வேறு டிவைசஸ்ல நம்மளுடைய வெப்சைட்டை ரன் பண்ண முடியும். ஸோ பூட்ஸ்ட்ராப் என்னன்னா, இது ஒரு அட்வான்ஸ் CSS ஃப்ரேம்வொர்க் தான். CSS இன்னும் அட்வான்ஸாக வந்து எழுதியிருக்காங்க. எந்தெந்த டிவைஸ் அந்த மாதிரி வேலை செய்ய அப்படின்ற மாதிரி எழுதுனாங்க, அதான் CSS ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த CSS வந்து ஒரு ஃப்ரீ தாங்க, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தாங்க. அதனால் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்கும், யார் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக இதோட அட்வான்டேஜ் CSS எதுக்குங்க? ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் தாங்க. இந்த ரெஸ்பான்சிவால தான் வந்து இந்த CSS ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது பேர் தான் பூட்ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை பூட்ஸ்ட்ராப்பால் உங்கள் வெப்சைட் நீங்கள் தயாரிச்சுன்னா மொபைலில் உங்கள் வெப்சைட் செம்மையாக தெரியுங்க, டேப்லெட்டில் இன்னும் சூப்பராக தெரியுங்க, டெஸ்க்டாப்லையுமே சூப்பராக தெரியுங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்ங்க. ஒரு வெப்சைட்டை நான் தயாரித்தேன், அது டிவைஸுக்கு தகுந்த மாதிரி அதுவே தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு சூப்பராக வந்து டிஸ்பிளே ஆகிறது தான் வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இதை பூட்ஸ்ட்ராப்ன்ற இந்த டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியுங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து நம்ம கம்பெனி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், கோர்சஸ்லாம் படிக்கணும், நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்பர்ஸ் அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க அட்ரஸுங்க எல்லாமே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.